ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். இன்று பிரியமாகல ரெண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கும், ஆனால் மிக மிக முக்கியமாக ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். ஒன்று, நம்முடைய உடல் நலத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நம்முடைய உள்மன காயங்கள் ஆறுவதற்காக, மன வருத்தங்கள், மனவேதனைகள் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். வலதுகைகளை விரிச்சு சொல்லுங்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, என் உடல் உள்ளத்தை, என் உடல் உள்ளத்தை சுகப்படுத்தும் ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா மனக்கவலைகளையும், எல்லா மனக்கவலைகளையும், மனக்காயங்களையும், மனக்காயங்களையும், மனவேதனைகளையும், மனவேதனைகளையும், எல்லா நோய்களையும், எல்லா நோய்களையும் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. என் உடலில் உள்ள, என் உடலில் உள்ள எல்லா நோய்களையும், எல்லா நோய்களையும் இன்று குணப்படுத்தும், இன்று குணப்படுத்தும். என் உள்மனதில் இருக்கிற, என் உள்மனதில் இருக்கிற மன அழுத்தங்களை, மன அழுத்தங்களை, மனக்காயங்களை, மனக்காயங்களை அப்புறப்படுத்தி, அப்புறப்படுத்தி என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீராக்கின் புத்தகம் 30:16 நாம் வாசிப்போம். உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை, உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை. பாருங்க, ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. உடல் நலத்தை விட மேலான செல்வம் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, பல கோடி ரூபாய் இருக்குது, ஒரு பெரிய செல்வந்தன். ஆனால் அவர் செல்வம் இருந்தும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்தும் நோய் குணமாகாமல் வீட்டில் படுத்திருக்காங்க நிறைய பேர் பாவம். அப்போ நோயுள்ள செல்வனை காட்டிலும் நோயற்ற ஏழையே மேல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நோயாளியான செல்வனை விட, பணக்காரரை விட நோய் இல்லாத அந்த ஏழையே மேல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன செய்ய, நீங்கள் தனவானாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் நோயற்ற ஒரு வாழ்வு தர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக அதை உங்களுக்கு தருவார். ப்ரைஸ் தி லார்ட். சமீபத்தில் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி 10 கொடைக்கானலில் ஒரு 10 கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அப்பொழுது நாங்கள் ஒரு கான்வெண்ட்டில் தங்கியிருந்தோம், ஐசிஎம் கான்வெண்ட்டில். அங்கே 2 ஒரு அம்மா வந்தாங்க. பிரதர் ஸ்தோத்திரம் என்றார்கள். நானும் ஸ்தோத்திரம் சொன்னேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான நாட்களை பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி 100 நாட்களை பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்காது பிரதர், நான் 40 ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு, குடலில் புற்று வியாதியால் பாதிக்கப்பட்டு, அந்த கேன்சர் நோய் என்னுடைய ஸ்டார்டிங் டைமு. அங்கே நான் வந்தேன். கொடைக்கானலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்களோட நான் வந்தேன். அன்றைக்கி ஆராதனை வேளையில் நோய்கள் சுகமாவதாக நீங்கள் அறிவித்து கொண்டிருந்தீர்கள். கேன்சர் நோய்கள்லாம் சுகமாகிறது, பல விதமான நோய்கள் குணமாகனு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த தியானம்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தேன். என் வயிற்றில் வலி இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சிருச்சு. எனக்கு இப்பொழுது 62 ஆகிறது. 22 வருடமாக நான் சுகமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். என் 40 வயசில் டிவைன் தியானத்தில் வச்சு ஆண்டவர் இயேசு ஆவியானவர் தெய்வம் என் குடல் புற்று வியாதி சுகப்படுத்தி அற்புதம் செய்தார். உடனே என் கூட வந்த ஒரு இளம் குருவானவருக்கு சந்தேகம் வந்தது. அந்த அம்மா சாயங்காலம் வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்து சரிபி காட்டுச்சு. ப்ரைஸ் தி லார்ட். பிரியமாக நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்பி வருகிற ஒருவரை அவர் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரியமாக இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபம் செய்யும் பொழுது, இந்த நாள் திருப்பலி ஆராதனை வேளைகளில், இந்த வேளையிலும் ஆண்டவர் பலவிதமான வியாதிகளை குணப்படுத்துவார். ப்ரைஸ் தி லார்ட். நம்புகிறவங்க கைகளை விரித்து அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமாகளே, சில மாதங்களுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அந்த சகோதரி கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள். அவர்கள் சொன்னாங்க, என் கையில் ஒரு புண் மாதிரி வந்தது, கொப்பளம் மாதிரி. அந்த கொப்பளம் பெருசாச்சு. கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவமனையில் போய் அது கிழித்து அந்த பழுப்பு ஜலம்லாம் எடுத்துட்டு பேண்டேஜ்லாம் போட்டாச்சு. மருந்து மாத்திரலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி 18 வேதனை குறையவே இல்லை. நான் கேட்டேன் சுகர் இருக்கான்னு கேட்டேன், சுகரெல்லாம் கிடையாது. 18 வேதனையாக இருக்குது, ராத்திரி பகலும் தூக்கம் இல்லை அப்படின்னு ஓன அழுதாங்க. பிரியமான நம்முடைய ஆண்டவர் அருகாமைக்கும் தொலைவுக்கும் ஆண்டவர். இங்கேருந்து நாம் ஜெபித்தோம்னா அமெரிக்காவில் உள்ள ஆளுகளை ஆண்டவர் தொட அவரால் முடியும்.
நாம் இங்கிருந்து ஜெபம் பண்ணும்போது உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் அவங்கள கடவுளால் தொட முடியும் விசுவாசிக்கிறீங்களா? கைதட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமா, நான் என்னுடைய வீட்டிலிருந்து நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே இந்த மகளை தொடுங்க. டாக்டர்கிட்ட போனாங்க, எல்லாம் சரியாச்சு, ஆனால் வலி நீங்களை, இந்த மகளை கட்டி போட்டிருக்கிற அந்தகார வல்லமையிலிருந்து விடுதலை தாங்க. பிரியமகளை, பேய்களை நோய்களை கொண்டு வரும், நம்முடைய விசுவாசத்தை கலக்க வைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தினால் ஆண்டவர் மேலே ஆணையிட்டு ஜெபித்த போது மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து கூப்பிட்டாங்க, பிரதர் 18 நாளைக்கு பிறகு நேற்று இரவு நான் சந்தோஷமாய் தூங்கினேன், என் வலி மாறிட்டு நான் சுகம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமகளே, வியாதி வந்து பல விதத்தில் வரலாம். பாவம் செய்யும்போது நோய்கள் வரலாம், ஆனால் எல்லா நோய்களும் பாவத்தின் அடிப்படையில் வர்றது கிடையாது, பயப்படக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் பாவத்தின் வழியாய் வந்த வியாதி குணமாயிரும். மார்க் நற்செய்தி 2 அதிகாரத்தில் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பேசலோன், பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் நோய் மாறிட்டு எழுந்து நடந்தான். காரணம், அவனுக்கு வந்த வியாதி பாவம் போல வந்த வியாதி. பிரைசலோன். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து நோய்களை குணப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பேய்கள் நோய்களை கொண்டு வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேய்கள் நோய்களை கொண்டு வரலாம். பைபிளில் பார்க்குறோம், ஒரு கூன் பிடித்த அம்மா இயேசுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவளை அந்த அம்மாவை குணப்படுத்த போகிறார். கைகளை வைத்து அந்த அம்மா மேலே இருக்கிற பேயை அப்புறப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா கூன் நேராகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவளும் அபிரகாம் குமாரத்தி தானே, பல வருஷமாக பல ஆண்டுகளாக அந்த நிலையில் பேய் நோயை கொண்டு வந்து அவளை கட்டி போட்டிருக்கிறான். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைய ஜெப வேளையில், ஆராதனை வேளையில், இதோ இந்த செய்தி வேளையில், பாடல் வேளையில், துதி வேளையில் பேய்கள் கொண்டு வந்த வியாதி இயேசு அப்புறப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை மந்திரத்தினால, ஏவுதலால, அந்தகார வல்லமைகளால் யார் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தை சொல்லி மன்றாடும் பொழுது கட்டுகளை அறுத்து விடுதலை தருகிறார். ஆமென். தடைகளை மாற்றி விடுதலை தருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கை தட்டி நம்பிக்கையோட எல்லா தீமைகளும் மாறட்டும். ஆமென். அந்தகாரங்களை கொண்டு வந்த வியாதிகள் மறைந்து போகட்டும். ஜீசஸ் அப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். 30:16 வாசிப்போம். சீராக 30:16 ஆரம்பத்தில் வாசித்த வசனங்கள். உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை. உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை. உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை. உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை. உள்ள மகிழ்ச்சியை விட, உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தா, மனசுல சந்தோஷம் இருந்தா, அந்த மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சி இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்ட மனிதர்கள் தவறான வழிகளில் போய் இன்பம் கண்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தவறான வழிகளில் நீங்கள் யாராவது போய் விழுந்திருந்தீங்கன்னா, அல்லது குடும்பத்தில் யாராவது நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா, தயவு செய்து உங்களால் முடிஞ்சவரை அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க, அந்த தீமையிலிருந்து, அந்த தீய சுகத்திலிருந்து வெளியே வர சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீய சந்தோஷத்தினால குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாங்க. பெற்ற பிள்ளைகள் இதோ பலவிதமான மதுபானம், போதை மருந்து, போதை தரு மருந்துகளை போட்டு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாம் கெட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் தரும் தீய சுகங்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த மனைவி இருக்கும்போது அடுத்த மனைவியோடு போகிற மனுஷன், சொந்த, நேற்று ஃபாதர் சொன்னார், இந்த மாதிரி தீய சந்தோஷத்தை தேடி போகிறவங்க, மதுபானத்தை தேட போகிறவங்க, பிரியமாங்களே, அவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்காது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட. நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்காது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து இதோ நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறார். ஆமென். நிரந்தரமான சந்தோஷத்தை தருகிறார். ஆமென். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆனந்தமும் ஆறுதலும் இயேசு கிறிஸ்து. ஆமென். உன் வாழ்வில், நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு சமாதானத்தை தருகிறார். ஆமென். இயேசு சந்தோஷத்தை தருகிறார். ஆமென். இயேசு மனமகிழ்ச்சியை தருகிறார். ஆமென். இந்த மனமகிழ்ச்சி தான் இயேசு தருகிற அந்த மகிழ்ச்சி. ஆமென்.
உடல் நலத்தை விட பெரிய சொத்தே கிடையாது. ஆரோக்கியமான உடல் சொத்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தந்திருக்கிற அழகும் ஆரோக்கியம் தெய்வம் தந்த சொத்து. ஆமென். அதை பாவத்தில் அழிச்சிட கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய இதயத்துக்கு சந்தோஷத்தை தராரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சமாதானமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனால் அவற்றை நம்மளை அர்ப்பணிக்கணும், ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவிடத்தில் நீ இன்பம் தேட வேண்டும். திருப்பாடல் 37 சொல்லுகிறது, நீ ஆண்டவிடத்தில் இன்பம் தேடு, உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழிகளை ஆண்டவிடத்தில் ஒப்படைத்து விடு, உன் வழக்குகளை ஆண்டவிடத்தில் ஒப்படைத்து விடு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். இயேசு உங்களுக்கு இன்பத்தை தருவார். இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். அவர் உங்களை நடத்துவார். ஆமென். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். கண்மணி போல பாதுகாப்பார். ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 நான் கேட்கிறேன், வருத்தத்தில் மிகப்பெரிய வருத்தம் என்ன? யாருக்கா தெரிஞ்சா சொல்லலாம் சீக்கிரமா. மன வருத்தம் எங்க இருக்கு? பைபிள் இருக்குதா? பைபிள் இருக்குது. சீராக்கின் புத்தகம் 25 அதிகாரம் 13 வசனம், அங்கே ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், இங்கே மைக்கில் வாசிப்பாங்க. சீராக் 25:13. வருத்தங்களிலெல்லாம் கொடியது மன வருத்தமே. பாருங்க, வருத்தங்களிலெல்லாம் கொடியது மன வருத்தமே. தீமைகளெல்லாம் கொடியது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே. அது சரி. துன்பங்களெல்லாம் கொடியது நம்மை வெறுப்பிடமிருந்து வரும் துன்பமே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு மூணு காரியம் இருக்குது. வருத்தங்கள் எல்லாம் பெரிய வருத்தம், மன வருத்தம் தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மன வருத்தம். மன வருத்தத்தை யாரால சுகப்படுத்த முடியும்? மனக்காயத்தை யாரால சுகப்படுத்த முடியும்? ஒரு மென்டல் பிடித்த, பைத்தியம் பிடித்த ஒரு நபரை மனோதத்த டாக்டர் மருந்து கொடுத்து குணமாக்கிடுவார். ஆனால் மனதில் காயப்பட்ட ஒரு மனிதனை யாரால் குணப்படுத்த முடியும்? மனதில் காயப்பட்ட நம்முடைய காயங்களை ஆற்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து காயப்பட்ட உள்ளங்களை குணப்படுத்துகிறார். ஆமென். இயேசு மன வருத்தத்தை மாற்றுகிறார். ஆமென். இயேசு மனபாரத்தை மாற்றுகிறார். ஆமென். ஆகவே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவரால் முடியும். ஆமென். உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற அவரால் முடியும். ஆமென். உங்கள் வேதனையை மாற்ற அவரால் முடியும். ஆமென். உங்கள் வியாதியை குணப்படுத்த இயேசு கிறிஸ்துவால் முடியும். கைதட்டி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. வெள்ளமா கைத்தட்டும். சந்தோஷமா, சந்தோஷம் வந்தா நல்லா கைத்தட்டுவீங்க. ஹல்லேலூயா. 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 அடுத்து பாருங்க, மன வருத்தம் தான் பெரிய வருத்தம். அடுத்து நம்முடைய உறவுகள் தராங்க பார்த்தீங்களா? நம்முடைய பகைவர்கள் தர்றது, நம்முடைய சொந்த பந்தங்கள் தர்றது, நம்முடைய பிள்ளைங்கள் தருகிறது, நம்முடைய கணவன் நமக்கு தருகிற வருத்தம், மனைவி நமக்கு தர்றவங்க, சொந்த பந்தங்கள்லாம் தராங்க பாருங்க. உலகத்தில் மிகப்பெரிய வருத்தம் அந்த வருத்தம் தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வந்து 80 ஒரு பல வருஷமா ஒரு 80 பேரை பல தரமான மனிதர்களை பிரித்து அந்த மனிதர்களை பரிசோதித்தாராம். பிரைஸ் தி லார்ட். மனிதனுக்கு அதிகமாய் மன வருத்தம் வர்றது தெரியுமா? தன் உறவுகளால் ஏற்படுகிற பாதிப்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். செல்வம் இழந்தா கூட அவ்வளவு பாதிப்பு வராது. தன்னுடைய உறவுகள் பிரிந்து போகும் பொழுது, தன்னுடைய சொந்த பந்தங்கள் பகைக்கும் பொழுது, தன் உடன்பிறப்புகள் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது, அது இதெல்லாம் சொல்லும் பொழுது, கணவன் கொடுக்கிற அந்த இம்சை, மனைவி கொடுக்கிற அந்த இம்சை, இதனால் தான் மனுஷனுக்கு அதிகமான மன வருத்தம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மன வருத்தப்பட்ட மனிதன் யாரை பார்க்க வேண்டும்? இந்த மன காயப்பட்ட மனிதன் யாரை பார்க்க வேண்டும் சொல்லுங்க. மனுஷங்களை பார்த்து அலைஞ்சா போதுமா? ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும். கடவுளை பார்க்க வேண்டும். கடவுளை தேட வேண்டும். கடவுளிடம் நம்முடைய பாரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் சொன்னார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னவர் ஆண்டவர். உனக்கு சமாதானம் தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவர். உனக்கு நிம்மதி தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவர். உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர். உன்னை அபிஷேகம் செய்வேன் என்று சொன்னவர் ஆண்டவர். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே.
ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நம்மளை வேதனை படுத்துனவங்களை காயப்படுத்துனவங்களை எல்லாம் மன்னிச்சு இயேசு சமூகத்தில் ஒப்படைங்க ஆமென் இயேசு சமாதானம் தருவார் ஆமென் இந்த உலகத்தில் நீ இழந்த அன்பையெல்லாம் அவர் தருவார் ஆமென் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு அன்பு கிடைக்கல உன் கணவன்ட்ட அன்பு கிடைக்கலையா மனைவிட்ட அன்பு கிடைக்கலையா உங்க அதிகாரிட்ட அன்பு கிடைக்கலையா உன் உடன்பிறப்புகிட்ட அன்பு கிடைக்கலையா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்பு கிடைக்கலையா உங்க பிள்ளைகளை உங்களுக்கு அன்பு செய்யலையா இந்த உலகத்தில் இழந்து போன அன்பை எல்லாம் ஆண்டவர் இயேசு தருகிறார் நம்புகிறீர்களா ஆமென் இவ்வுலகில் நான் இழந்த அன்பை எல்லாம் இயேசுவே உம்மில் நான் காண்கிறேன் பாடுங்க இவ்வுலகில் நான் இழந்த அன்பை எல்லாம் இயேசுவே உம்மில் நான் காண்கிறேன் என் தாய் அன்பை உம்மில் நான் காண்கிறேன் என் தாய் அன்பை உம்மில் நான் காண்கிறேன் என் தந்தை அன்பை உம்மில் நான் கண்டுகொண்டேன் என் தந்தை அன்பை உம்மில் நான் கண்டுகொண்டேன் கைகளை விரித்து இவ்வுலகில் நான் இழந்த அன்பை எல்லாம் இயேசுவின் முகத்தை பார்த்து இவ்வுலகில் நான் இழந்த அன்பை எல்லாம் இயேசுவே உம்மில் நான் காண்கிறேன் இயேசுவே உம்மில் நான் காண்கிறேன் என் தாய் அன்பை உம்மில் நான் காண்கிறேன் என் தாய் அன்பை உம்மில் நான் காண்கிறேன் என் தந்தை அன்பை உம்மில் நான் கண்டுகொண்டேன் என் தந்தை அன்பை உம்மில் நான் கண்டுகொண்டேன் பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பால் குடிக்கிற குழந்தை அவள் மறப்பதுண்டோ அப்படியே பெற்றவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் பெயரை உருவத்தை உள்ளங்கிலே பொறித்து வைத்திருக்கிறேன் உன் பட்டணத்து மதில்கள் எல்லாம் எப்போது கண் முன்னால் இருக்கிறது இயேசு சொல்லுகிறார் யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் மனிதர்கள் உன்னை மறந்தால் நான் உனக்கு மறக்க மாட்டேன் உன் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உன் உடன்பிறப்புகள் உன் உறவுகள் மறந்தாலும் இயேசு கிறிஸ்துங்கிற பெரிய உறவு உன்னை மறவாத உறவு அவர்தான் உன் சொந்தம் அவர்தான் உன் சொர்க்கம் ஆகவே பிரியமாகல இந்த ராத்திரி வேளையில உடல் நோய்களை குணமாக்கி உங்கள் உள்மன காயங்களை அவர் ஆற்றுகிறார் கைகளை மேல உயர்த்தி சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க ஹalleluya hallelujah 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 சத்தமா சத்தமா hallelujah 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே எல்லா உள்மன காயங்களை ஆற்றும் ஆண்டவரே ஆற்றுங்கப்பா எல்லா மன அழுத்தங்களை மாற்றும் ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே எல்லா புலப்பங்களை மாற்றும் ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே எல்லாரே கண்ணீரை துடைத்து போடுங்க ஆண்டவரே துடைத்து போடுங்கப்பா எல்லா காயங்களை ஆற்றும் ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே இயேசுப்பா அவருடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய மடியிலிட்டு தாளாட்டும் ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றும் ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதல் தாரும் ஆண்டவரே கவலைகளை மாற்றி ஆறுதல் தாரும் ஆண்டவரே இயேசுவே எல்லாரையும் தொட்டு சுகப்பட என்ன பிராப்ளம் குழந்தை இல்ல என்ன பிரச்சனைனா அவங்க வீட்டில் எப்பயும் மருமகளுக்கு குழந்தை இல்ல எப்ப பார்த்தாலும் சாட பேச்சு வேதனை அப்பதான் அவங்க டிவைனை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க கவலைகளெல்லாம் ஆண்டுட்டு ஒப்படைச்சாங்க வேதனையெல்லாம் ஆண்டுட்டு ஒப்படைச்சு கண்ணீர் விட்டு போனாங்க ப்ரைஸ் அலோன் அடுத்த வருஷம் அற்புதமாக கருப்பையை திறந்து 16 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார் அந்த குடும்பத்துடைய கண்ணீரை மாற்றினார் ஹல்லேலூயா நல்லா கைத்தட்டுங்க ஒன்று ஆண்டவருக்கு எதையாவது செஞ்சால் கவனிங்க ஆண்டவருக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது சரியாக செய்யணும் ஒரு பரலோகத்து மந்திரம் சொன்னாலும் சரி ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி ஒரு கைத்தட்டினாலும் சரி எல்லாத்துலேயும் சரியாக செய்யணும் அதை ஆண்டவர் எதிர்பார்ப்பார் பைசலம் சும்மா ஏனோ தானே தட்டி விட்டுறக்கூடாது நல்லா தட்டுங்க கை தட்டி நல்லா தலமா பிரைசலம் பிரைசலம் நீண்ட 16-18 வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ராஜபாளையங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே ராஜபாள மீனாட்சிபுரங்கிற ஒரு இடம் இருக்குது ஒரு கிராமம் சமீபத்தில் கொரோனாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனேன் அங்கே போன அந்த பங்கில் பார்த்தீங்கன்னா பைபிள் கையுமா இருக்காங்க அடிக்கடி தியானம் வைக்கிறாங்க டெய்லி திருப்பலி இருக்குது நிறைய பேர் ஜெபமாலை சொல்கிறாங்க பைபிள் வாசிக்கிறாங்க ஆலயத்துக்கு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பைபிளோடு வராங்க
அந்த கிராமம் அப்படிப்பட்ட கிராமம் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 18 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் பையப்பள்ளி ஃபாதரும் அங்கே ஒரு ஃபாதர் அங்கே கூப்பிட்டு எங்களை தியானம் கொடுக்க வச்சார். அந்த தியானத்தில் பெரிய மனமாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மனமாற்றத்தினுடைய அடையாளம் தான் 18 வருஷத்துக்கு பிறகு நான் இப்போ பார்த்தது. ப்ரைஸ் த லார்ட். அன்றைக்கு அந்த ஆராதனை சமயத்தில், சாமியை திருப்பலி வச்சு ஆராதனை வச்ச சமயத்தில், ஜெபம் பண்ண சமயத்தில், 9 வயசான பையனை அவங்க அம்மா வேதனையோடு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பையனுக்கு திக்கு வாய், கண் வந்து பாதி பார்வதாக இருக்கும். ஆனால் ஜெப வேளையில் அருள்நாதர் இயேசு அந்த குடும்பத்துடைய கண்ணீரை துடைக்க இறங்கி வந்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த பையனுடைய கண்களுடைய பார்வை கிடைத்தது, அந்த திக்கு வாய் குணமாச்சு. ப்ரைஸ் த லார்ட். அதனால் அந்த ஊரில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட். அதனால் அந்த ஊரில் பெரிய மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுதான் இப்போ நான் சமீபத்தில் பார்த்தேன். பிரியமார்களே, நம்ம அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கிறார், வரப்போகிறார். ப்ரைஸ் த லார்ட். அவர் நம்முடைய உடல் நோய்களெல்லாம் குணமாக்கி, நம்முடைய உள்மன காயங்களை சுகப்படுத்தி, நம் தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கின்றார். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆகோர் என்ற பெண்மணி தண்ணீருக்காக அழுதாள். ஆனால் தண்ணீருக்காக அழுது அந்த ஆகோருக்கு ஒரு பெரிய கிணறையே, ஒரு பெரிய நீரூற்றையே ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தார். இதோ இந்த ராத்திரி வேளையில் நிறைய பேர் கடன் தொல்லைகள், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கீங்க, எவ்வளவோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, டெய்லி வந்துகிட்டே இருக்கிறீங்க கூட்டத்துக்கு, ஆனாலும் பிரச்சனை தீர்றது மாதிரி இல்லை. நிச்சயமாக இந்த நாட்களில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பார், அந்த கடன் தொலைகளை தீர்ப்பார், அந்த கண்ணீரை தீர்ப்பார், பிரிந்து போன குடும்பங்களை அவர் ஒன்னா சேர்ப்பார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காணாமல் போன காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை அவர் மாற்றுவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் திருமண தடைகள் மாறும். ஆமென். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனையை அவர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க மலை போல எண்ணி இருப்பதை எல்லாம் அவர் தவிடுபடியாய் மாற்றுவார். ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆமென். குன்றுகள் சமதளமாகும். தேங்க் யூ லார்ட். உங்கள் வாழ்க்கையில பள்ளங்கள் எல்லாம் நிரப்புவார். தேங்க் யூ ஜீசஸ். உங்கள் வாழ்க்கையில கோணலானவைகளை அவர் நேராக்குவார். தேங்க் யூ லார்ட். மலை போல இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார் அவர். தேங்க் யூ ஜீசஸ். விசுவாசிக்கிறவங்க என் பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். ஹalleluya. என் கஷ்டத்தை அவர் மாற்றுகிறார். ஹalleluya. என் கண்ணீரை மாற்றுகிறார். ஹalleluya. என் துன்பத்தை மாற்றுகிறார். ஹalleluya. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். நீதிமன்றங்களிலே உங்கள் மீது இருக்கிற வழக்குகள் மாறும். ஹalleluya. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டு படிப்பை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த வேளையில சில நபருடைய உதிர போக்கு ஆண்டவர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நிறுத்துகிறார். ஆமென். நேற்று ஒரு சகோதரன் நாகர்கோவில் இருந்து வந்த ஒரு சகோதரன் இங்க தான் இருக்கார். அவர் சொன்னாரு, 18 ஆண்டுகளுக்கு முன்னால நாகர்கோவில் ஜபத்துல இதோ நெஞ்சுவலி மாறுனு சொன்னீங்க பிரதர், அந்த நெஞ்சுவலி அன்னைக்கே மாறிடுச்சு, உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் நேற்று. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். இந்த 10 நாள் அரங்கடையில் அற்புதம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. 10 நாள் அபிஷேகம் ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீ ஒரு அபிஷேகத்தில் கடந்து போக போகிறாய். உன் மீது ஒரு மேகம் நிறுத்திட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் மீது ஒரு அக்னி நின்று கொண்டு இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இங்க இருக்கிறவங்க மட்டுமல்ல, தொலைவிலே தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளே, உங்களையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வெளிநாடு இருக்கிற மக்களே, உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல தேவ வல்லமை பாய்ந்து வந்து வந்து வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால பிரியமார்களே, இன்றைக்கு நம்முடைய எல்லா மானசீகமான பிரச்சனை, மன உளைச்சல்கள் இல்லையா, நெரிஞ்சல் போல குத்தி குடைகிற பிரச்சனைகள், வெளியே சிரிக்கிறீங்க உள்ளுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் ஒப்படைங்க. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்துங்க. இயேசுவே இயேசுவே, எங்களோட சேர்ந்து கூப்பிடு. இயேசுவே இயேசுவே, என்னை நலமாக்கும், என்னை நலமாக்கும், நான் நலமடைவேன், நலமடைவேன். இயேசுவே இயேசுவே, உள்ளத்துல சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும், நான் குணமடைவேன், நான் குணமடைவேன். இயேசுவே இயேசுவே, என்னை மீட்டருளும், என்னை மீட்டருளும், நான் விடுவிக்கப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன். இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே குணப்படுத்தும், இயேசுவே குணப்படுத்தும், இயேசுவே விடுவி ஆடுகளை போல அலைந்து திரிகிற மக்களை கண்டு மனதுருகி இறங்கினீரே. இந்த அருங்கொடையில இறங்கும் ஆண்டவரே, அருங்கொடை நாதரே இறங்கும் அப்பா, மக்கள் மீது மனதுருகும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று
நேற்றை பாடின அந்த புதிய பாடலை பாடுவோம், எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு அபிஷேகத்துக்காக பாடுவோம். ப்ரைஸ் தி லார்ட். கைகளை மேலே உயர்த்துங்க. ஒரு விடுதலை வந்துட்டே இருக்குது. ஆமென். நம்பிக்கையோட கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் துதிங்க. எல்லா கண்களும் மூடுங்க. பாருங்க, ஒரு அக்னி உங்க தலை மேல நிற்பதை நினைத்து பாருங்க. ஒரு மேகம் உங்க தலை மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி புறாவை போல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அக்னியா இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. தீனாக்கா இறங்கி வர. நம்பிக்கையோட துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. அம்மா, உங்க தலை மேல ஒரு அக்னி இருக்குது. ஹல்லேலூயா. துதி 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 துதி. ஹல்லேலூயா. 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 சத்தமதா துதிங்க. ஹல்லேலூயா. 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 இயேசுவே, எல்லா தடைகளும் மாறட்டாண்டவரே. எல்லா கட்டுகளும் மாறட்டாண்டவரே. எல்லா நோய்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லா பய உணர்வுகளையும் மாற்றுங்க. கைகளை தட்டி பாடும். கைகளை தட்டி பாடும். கைகளை தட்டி பாடும். வல்லமையோட சகோதரோட சேர்ந்து வந்தாலும் தீ போல சோதனைகள் சூழ்ந்து கொண்டாலும் வெள்ளம் போல சத்து எதிர்த்து வந்தாலும் தீ போல சோதனைகள் சூழ்ந்து கொண்டாலும் பறந்து காக்க பறவை போல இறங்கி வந்திடுவா. பறந்து காக்க பறவை போல இறங்கி வந்திடுவா. பரலோக சந்தோஷத்தை உன்னை நிரப்புவா. பரலோக சந்தோஷத்தை உன்னை நிரப்புவா. நம்பிக்கை இழப்பது